வணக்கம். தினமணி டாட் காமில் இன்று தன்னை எரிய தனக்கு ஒரு கேடில்லை என்ற விடயத்தை ஞான யோகத்தை சிந்திக்கிறேன். பொதுவாக தன்னை அறிவதற்கு தனக்கு அவசியம் இல்லை என்று தான் எல்லோரும் கருதுகிறார்கள். ஏனென்றால் அவர்களை அவர்களது அறியாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறது. நான் மிகப்பெரியவன், மிகப்பெரிய பெரும் புள்ளி, அரசியல் பிரம்புகள், மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய பண்ணையார், மிகப்பெரிய செல்வந்தன், தொழிலதிபர் என்றெல்லாம் தங்களை பற்றி ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள். எல்லாம் அவர்களை பற்றி ஊர் அறிந்த விஷயம். ஆனால் அவர்களை பற்றி அவர்கள் அறிந்திருப்பார்களா? ஒரு அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை பற்றி அவனுடைய இறப்பு ஊர்வலத்தில் இறுதி ஊர்வலத்திற்கு வருபவர்கள் சொல்லிவிடுவார்கள். இப்பேற்பட்ட மனிதன் என்று சொல்வரும் உண்டு, நல்ல வேலை போனார் என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் உண்டு. எனவே ஊரார் இப்படி விமர்சிக்கிறார்கள் என்பதற்கு தக்க வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு கடலின் ஆழத்தை அளந்து விடலாம், அவர்கள் பெண்ணின் மனதை அளக்க முடியாது என்று ஒரு பழமொழி சொல்வார். ஒரு பெண்ணின் மனதில் அளந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அது என்ன இருந்தால் நம் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாத போது இன்னொரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்று நாம் எதற்கு ஆராய வேண்டும்? நம்மை நாம் அறிந்து விட்டால் பிறரை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் விமர்சனத்திற்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே நம்மை அறியக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு அறியப்போம்.